முருகப்பெருமான் இல்லை என்றால் உலகம் இல்லை என்று ஆறுமுக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எதையும் கண்டு பயங்க மாட்டேன். வஞ்சனை இல்லாத வாழ்க்கை, வஞ்சனை இல்லாத வாழ்க்கை உயர்ந்த எண்ணம். அந்த எண்ணம் முருகப்பெருமானு தான். செய்வ தலைவன் முருகனே, எது ஆசான் முருகப்பெருமான் இல்லை என்றால் உலகம் ஏதா? உலகமே அவன் ஆற்றல் என் நுழைச்ச வருவான். உருகும் அடியவர் இருவினை இருள் பொருள். இருவினை நான் சொல்லலாம், நல்வினை தேவனே. இந்த தேகம் நல்வினை தேவனுக்கு உட்பட்டது, பாவ புண்ணியத்துக்கு உட்பட்ட தேகம். உருகும் அடியவர் இருவினை இருள் பொருள். உதய தினகரன், உதய தினகரன் யமகரன் வளவரும். உலகம் முழுவதும் நொடியில் வருவானா? இடையப்பா புயல் மாதிரி வருவான். யாருக்கிட்ட? நான் பாவிதான்ப்பா, நீய புண்ணியமா என்னை காப்பாத்தாயே அஞ்சேல். எதையும் செய்வண்டா. இப்போ கேட்டோம், ஏன்னா ரொம்ப கொடுமையாக வெயிட்டு இருக்குன்னு. நான் மாத்திரப்பான்னே, எங்கே பார்த்தாலும் மழை பெய்துப்போம். மழை பெஞ்சிட்ருக்கு, இன்னும் கேட்குறோம். கேள்ப்பா, கேளு கேளு. நான் என் வாழ்க்கை அத்தனையும் நாட்டு மக்களுக்கு தான். ஏன்னா எதுக்கு வந்திருக்கேன்னா காசு சேர்க்க மாட்டோம், நாங்கள் ஒரு பைசா ஒரு தொட மாட்டோம். இது அன்பருக்கெல்லாம் தெரியும், ஒரு பைசா வச்சுக்க மாட்டானு. அத்தனை கோடிக்கணக்காக வந்திருக்கு. சரி, வேல்முருகோட இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபா செலவு செய்திருக்கார். நல்ல மனசுள்ள ஒரு வேல்முருகன், வெற்றி வேல்முருகன் அவர் நான் பேர் வச்சேன். இன்னைக்கு வேல்முருகன்ல வெற்றி வேல்முருகன் பேர் உயர்ந்த படம். இன்று முதல் அவருக்கு வேல்முருகன்ல வெற்றி வேல்முருகன் நான் சொல்லியிருக்கிறப்போ உயர்ந்த பண்புள்ளவர், அடக்கமானவர், ரொம்ப பண்புள்ளவர். இப்படிப்பட்ட பண்புள்ள மக்களே வந்திருக்காங்க இங்கே. ஆனால் இதுக்கும் எந்த ஆசான் முருகப்பெருமானி இங்கே இருக்க தொடர் அத்தனை பேர் நான் முருகனை பார்க்குறேன், அத்தனை பேர்த்தும் சிவனை பார்க்குறேன், அத்தனை பேர் எனது ஆசான் ராமனிக்கு சார் பார்க்குறேன், எனது ஆசான் மாணிக்க வாசலாக பார்க்குறேன், ஆசான் நந்தனாரை பார்க்குறேன், அத்தனை பேரையும் நான் நந்தனாக பார்க்குறேன். என்ன ஞானம் ஞானம் நான் என்ன ஞானம் என பெரிய ஒரு மனசு ஒன்றும் இல்லை. முருகா, திருமலை தேவா, ராமணி சாமி அவர்களே, மாணிக்க வாசகா, பட்டத்தரையா, நந்தனாரியா, கோரக்க மகர்ச்சியா கூப்பிட்றா, இதான் ஞானம். இதான் போ, இது இது ரொம்ப லெக்குவா. அந்த காலத்தை போகும்போது சைக்கிளில் போவோம். நான் சைக்கிள் வியாபாரி, நான் சுட்டு வியாபாரம் செஞ்சவன். போகும்போது சும்மா போக மாட்டேன். அவர் சொன்னார், ஒரு தந்திர சொல்கிறேன் அகத்தியர். என்னென்ன எனது ஆசான் முருகப்பெருமான் என்னை முருகர் போகும்போதே என் ஆம சொல்கிறனர். அகத்தியர் வேறு முருகப்பெருமான் நேசு நடிச்சிடாங்க அகத்தியரே. அப்பப்பப்பா அப்பா, முருகன் நெந்திரிச்சார், 30 கோடி ஆண்டு தபசித்தார் முருகன், தேகத்தை வென்றார். அவருக்கு எதிரே இருந்தது தேகம்தான், காம தேகத்தை உடச்ச உடைச்சார் ஞா முருகன். இப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கு, இது யாருக்கா சொல்றது? கேட்ட அப்படியே பார்த்தா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.